ஒரு சபை உறுப்பினர் தன் போதகரிடம் சென்று நான் பரிசுத்த நகரத்திற்கு செல்ல இருக்கிறேன் முதலாவது நான் மலைக்கு சென்று அங்கு அதன் உச்சியில் நின்று மோசை கற்பித்த பத்து கட்டளைகளை சத்தமாக வாசிக்க போகிறேன் என்றார் போதகர் அதை உற்சாகப்படுத்துவார் என்று அவர் நினைத்தார் அதற்கு போதகர் எனக்கு அதைவிட ஒரு நல்ல காரியத்தை யோசிக்கிறேன் சொல்லட்டுமா என்று கேட்டார் சொல்லுங்கள் ஐயா என்றவுடன் போதகர் நீர் இதற்காக ஆயிரக்கணக்கான மைல்களை தாண்டி சென்று சீனாய் மலையின் மீது நின்று படிப்பதற்கு பதிலாக வீட்டிலிருந்தபடியே அதை கைக்கொள்ளலாமே என்றார் கர்த்தர் நாம் அவருடைய வார்த்தைகளை தினம்தோறும் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பது உண்மைதான் அதைவிட முக்கியம் நாம் படித்ததை நாம் கைக்கொள்ளவும் கீழ்ப்படியவும் வேண்டும் நாம் ஒவ்வொரு முறையும் வேதத்தை திறந்து வாசிக்க ஆரம்பிக்கும் போதும் அதில் உள்ளதை எனக்கு வெளிப்படுத்தி காட்டும் ஆண்டவரே என்று கேட்பது மட்டுமல்லாமல் அதன்படி நடக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று யாக்கோபு சொல்கிறார் கேட்பதும் செய்கிறதும் ஒன்றோடொன்று இணைந்திருக்க வேண்டும் என்னத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான் அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான் என்று நாம் பார்க்கிறோம் அப்படி நாம் வேதத்தை வாசிப்பதால் எந்த பயனும் இல்லை சவுளை இயேசு கிறிஸ்து தமஸ்குவிற்கு போகும் வழியில் சந்தித்தபோது அவர் கர்த்தரிடம் கேட்ட கேள்வி ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்பதே நாம் ஒவ்வொரு முறை வேதத்தை வாசிக்கும் போதும் நாம் கேட்கும் கேள்வி அதுவாகத்தான் இருக்க வேண்டும் வார்த்தைகளை வாசித்து வாக்கு தத்தங்களில் களி கூறுகிற நாம் அதன் வெளிச்சத்தை காட்டும் என்று தேவனிடம் கேட்கும் பொழுது வெளிப்பாடுகளை தருகிற தேவன் நாம் அதன்படி நடக்க வேண்டும் வேண்டுமென்று வாஞ்சித்து கேட்கும்போது அப்படி நடக்கவும் உதவி செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை வாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி நடக்கவும் கர்த்தர் கிருவை செய்வாராக ஆமேன் அலே லூயா ஜபம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே நாங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் எங்களை மாற்றும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை அறிவது மாத்திரமல்ல அதன்படி நடக்க கற்றுத்தாரும் என்று ஜெபித்து அதன்படி நடக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன்